இன்றைய இறை வார்த்தை லூக்கா 19:13. அப்போது அவர் தம் பணியாளர்கள் 10 பேரை அழைத்து 10 மினாக்களை அவர்களிடம் கொடுத்து அவர்களை நோக்கி, நான் வரும் வரை இவற்றை வைத்து வாணிகம் செய்யுங்கள் என்று சொன்னார். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தலைவன் ஒருவன் தான் பயணம் செய்வதற்கு முன்பாக தன்னுடைய சொத்துக்களை பிரித்து தன்னுடைய பணியாளர்களிடம் கொடுத்து அதை வைத்து வியாபாரம் செய்து பொருள் ஈட்ட சொன்னான். அதிலே ஒரு சிலர் நன்றாக பணியாற்றினார்கள், பாராட்டு பெறுகின்றார்கள். கடவுள் நமக்கும் பல பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். அவற்றை நாம் எவ்வாறு செய்கிறோம் என்பதுதான் இன்றைய இறைவார்த்தை நமக்கு தரும் செய்தி. பழைய ஏற்பாட்டில் மக்கபே ஆகமத்திலே ஒரு தாய் தன்னுடைய 7 பிள்ளைகள் அரசனுடைய ஆணைக்கு கீழ்ப்படிய மறுத்து உண்மை கடவுளை மட்டுமே வணங்குவோம் என்று சொன்னார்கள். அத்தனை பேரும் கொலை செய்யப்பட்டார்கள், கடவுளுக்காக உயிர் நீத்தார்கள். அந்த தாய் தான் பெற்ற அந்த விசுவாசத்தை தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஊட்டி வளர்த்தார். அது பல மடங்காக பெருகி அவர்கள் நல்ல பலன் தருகின்றார்கள். அத்தகைய ஒரு பலனைத்தான் கடவுள் நம்மிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அன்பு ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த வாய்ப்புகளை, எங்களுக்கு கொடுத்த திறமைகளை, எங்களிடம் ஒப்படைத்த அந்த பொறுப்புகளை, கடமைகளை நாங்கள் பொறுப்புடன் உம்முடைய விருப்பத்திற்கேற்ப நிறைவேற்றி நீர் எதிர்பார்க்கின்ற பலனை தருகின்ற வகையில் நாங்கள் வாழ எங்களுக்கு வேண்டிய வரம் தாரும். ஆமீன். இன்றைய நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துகிறேன். இறை ஆசீர்வதி.